தற்பொழுது கூகுள் மீட் ஆரம்பிக்க உள்ளது. முதலாவது நிகழ்ச்சியாக இறை வணக்கம் திரு ஜம்புலிங்கம் நமது சங்க துணை பொருளாளர் அவர் பாடுங்க இறை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓராகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என்று சொல்லி வாழ்த்துவனே. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். நன்றி நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை திரு என் ஏ பசுபதி பொருளாளர் வீரசேவர்கள் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய மருத்துவ வழியாக COVID-19 இரண்டாவது மூன்றாவது அலைகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றி இன்றைய கூகுள் மீட் நடக்கப் போகிறது. இதற்கு வருகை தந்துள்ள பெரியமடம் மயிலம் பிரம்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலட்சுமி சிவஞான பாலய சுவாமிகள் 20வது பட்டம் அவர்களை பாதங்களை வணங்கி தொழுது வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் வீரசோதன் பிஏஎம்எஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை அவர்களையும் டாக்டர் எஸ் கனிமொழி விஎஸ்எம்எஸ் எம்எஸ் பி சாயிராம் மெடிக்கல் காலேஜ் சென்னை அவர்களையும் டாக்டர் நிரஞ்சனமாலா பிஎஸ்எம்எஸ் ஆர்த்தரபி ஸ்கேட்டி கோயம்புத்தூர் அவர்களையும் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர் செயற்குழுக்களையும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் அனைத்து நண்பர்களையும் பெரியவர்களையும் வணங்கி வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைவர் தியாகராஜன் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு நன்றி நன்றி வணக்கம். இப்பொழுது நமது கூகுள் கூட்டத்தினுடைய முக்கிய நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. முதலாவது நிகழ்ச்சியாக ஆசி உரை வழங்க நமது மயிலம் பெரியமடம் ஸ்ரீலசிறி சிவஞான பாளைய சுவாமிகள் 20வது பட்டம் அவர்கள் வழங்க உள்ளார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுவாமிகள் இப்பொழுது 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது பட்டம் பெற்று 10 ஆண்டுகள் நிறைந்துள்ளன. அவர்கள் திருக்கோயில்கள் திருமடம் இவைகளை புனரமைப்பு நிறையாக செய்துள்ளார்கள். கல்வி சமுதாய சமய பணிகள் மிக மிக சிறப்பாக செயலாற்றி இந்த 10 ஆண்டுகளில் செய்த பணி வந்து அளவு கடந்ததாகும். அதுல வந்து எப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற காலத்திற்கு ஏற்ப நிர்வாக செயல்பாடுகளை பழமையின் அடிநாதம் பழமையினுடைய அதாவது கல்ச்சர் பழசு மாறாம அதை வந்து இப்பொழுது புதுமைக்கு ஏற்றவாறு தேவையானவற்றை சேர்த்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சுவாமிகள். அதாவது பட்டம் ஏற்ற 6 மாதங்களில் நமது மயிலம் வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயிலை குடமுழுக்கு செய்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் வந்து அந்த குடமுழுக்கு வந்து குறைஞ்சது 2 கோடிக்கு மேல்தான் செலவாயிருக்கும், அதுக்கு மேலேயே தான் இருக்கணும். அதை வந்து ஒரு 6 மாதத்துல செஞ்சதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பானது. அதே மாதிரி அடுத்த 3 மாதங்களும் பொம்மி மாலத்துல ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி உடனுரை பெருமாள் கோயில் வந்து கட்டி அதுவும் குடமுழுக்கு செய்தாங்க. அதுக்கப்புறம் பொம்மிபாலம் திருமடத்துல புதுப்பித்து அங்கேயும் வந்து குடமுழுக்கு செய்தாங்க. அதுக்கடுத்து மயிலத்துல வந்து திருமடத்தை வந்து புதுப்பித்து புதிய நிர்வாகத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்ப சுவாமிகள் இதுவரை 1000 கும்பாபிஷேகத்திற்கு மேல் செய்துள்ளார்கள். ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் தன்னா அதாவது சுவாமிகள் பொருள் உதவி அடுத்தது சமுதாய பணியே சமய பணி என்று அருப்பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து எப்படின்னா இப்ப பொதுவா மடாதிபதியை நோக்கி எல்லாரும் நம்ம போவோம், மடத்துல இருக்கிறவங்க நோக்கி தான் நம்ம போய் வணங்கி ஆசி பெறுவோம். ஆனா சாமிகள் ஒரு வித்தியாசமான செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்றால் அதாவது சமுதாய பணியே சமய பணி என்ற உயர் சமுதாயத்தை நோக்கி அவர்களே வந்து நமக்கு அருளாசி ஒரு எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிறப்பான அம்சம். இந்த மாதிரி எந்த மடாதிபதி தமிழகத்துல செய்யறது கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ரிமோட்டா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நமது வீரசைவத்தினுடைய கொள்கையை உயர்த்தி பிடிப்பதற்காக லிங்கதாரணம் 1000க்கு மேல பகுதியில் செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் நமது வீரசைவ நூல்கள் சிவப்பிரகாச நூல்கள் குறிப்பாக அதுல 200க்கு மேற்பட்ட நூல்களை புதுப்பித்தும்
உரையோட இப்ப எல்லாம் நாமெல்லாம் படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி உரையோட செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இப்ப கடந்த 3 ஆண்டுகளாக பாலசித்தர் என்ற ஒரு நூல், ஆன்மீக நூல், இந்த ஆன்மீக நூல் வந்து வெளியிடுவதற்கு ஒவ்வொரு இலக்கிய நூலாகவும் ஆன்மீக நூலாகவும் இது வெளியிடுது. கிருத்திகை அன்றைக்கு இந்த தமிழ் அறிஞர்களை வைத்து பேசி அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை அந்த நூலாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சுவாமிகள் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய 3 கல்வி நிறுவனங்கள், 3 பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள் அனைத்திலுமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சாமியினுடைய நேரடி பார்வையாகும். ஏழை மாணவர்களுக்கு அதாவது ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலேயே இந்த கல்வியில வந்து எப்படின்னா பொதுவாகவே இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் நமக்கு எல்லாருமே வந்துருச்சு, எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு, எல்லா கல்லூரிகள் பள்ளிகள் கூட வந்துருச்சு. ஆனா மயிலம் தமிழ் கல்லூரி, மயிலம் வந்து அறிவியல் கல்லூரி, இந்திய கலை என்ற அறிவியல் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் சாமிகள் நடத்துகின்ற ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் அதாவது தமிழ்நாட்டின் பண்பாடும் பழைய கல்ச்சரும் ஒரு அளவு கூட மாறாமல் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து தமிழ்நாட்டிலே மிக சிறப்பானது, தமிழ்நாட்டிற்கே தலையாயதாக இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த சிறப்பை கூறி நமது சுவாமிகள் 20 ஆம் பட்டம் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இப்பொழுது ஆசி உரை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமிகள் அம்மா சிவஞானி அடிக்கமலன் உம்மாயே கடந்து முயங்குவது சும்மா தலைவி சுமத்திரனால் கைமாறுளதோ கடையே நிடையேன் எல்லாம் வல்ல மயிலம் பொம்மபுர ஆதீன குரு முதல்வர் பாலசித்தர் அவருடைய அருள் பெற்ற ஆதி சிவஞானபாளைய சுவாமியுடைய குரு நிலையம் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்மையெல்லாம் அருள் பாலித்து வரும் மயிலம் வள்ளிதேவானை முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி இன்று August 22 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு மற்றும் சென்னை வீரசைவ சங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பாரம்பரிய இந்திய மருத்துவத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்ற மருத்துவர் வீரசேடன் சென்னை அவர்களே, போற்றுக்குரிய கனிமொழி அம்மா, ஸ்ரீ சாய்ராம் மெடிக்கல் கல்லூரியுடைய பேராசிரியர் அவர்களே, இணை பேராசிரியர் அவர்களே, கோவை மருத்துவ அலுவலர் மருத்துவர் நிரஞ்சனா தேவி அம்மா அவர்களே, இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திரு போற்றுக்குரிய கணேஷ் சுவாமிகள் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர்களே, பேராசிரிய பெருமக்களே, வீரசைவ பெரியோர்களே, சான்றார்களே, பல பேர் ஒவ்வொரு பேரையும் சொல்ல வேண்டியது சொல்லணும். ஏன்னா பெங்களூர்ல இருந்து திரு இளவழகன் வந்திருக்கின்றார், திருப்போரூரினுடைய ஓய்வுபெற்ற தமிழாசிரியர் மாசலாமணி ஐயா வந்திருக்கின்றார்கள், கடலூர்லேருந்து எங்களுடைய வெற்றி செல்வி அம்மா வந்திருக்கின்றார்கள், ஒசூர்ல இருந்து எங்களுடைய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு லிங்கராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு பேரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து பெரியோர்களுக்கும் வேறு செய்த அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்கள் சென்னை வீரசைவ சங்கம் இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறித்து 3 மருத்துவ நம்முடைய வீரசைவத்தினுடைய 3 மருத்துவர்களை வைத்து சிறப்புரை கண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தினுடைய சிறப்புகளை 3 அன்பர்களை மருத்துவர்களை அழைத்திருக்கின்றார்கள்.
உண்மையிலே முதலிலே ஏற்பாடு செய்த உதவி செய்வ சங்கத்திற்கும் திரு தியாகராஜன் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் இப்ப நிறைய இந்த கொரோனா வந்த பிறகு ஏன்னா ஏறக்குறைய ஒன்று அல்லது இரண்டு இந்த இணையவழி இந்த ஆன்லைன்லன்ற மாதிரி நிறைய மீட்டிங் இப்ப நிறைய கல்லூரி சம்பந்தம் பலவேறு சம்பந்தம் உலக அளவுல சம்பந்தம்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறேன். அதுல நம்மளுடைய வீரசைவ சங்கம் இருக்கும் நிறைய ஏற்பாடு செய்துட்டு இருக்கணும்னு நான் போன வாரம் நினைச்சிட்டு இருக்கும்போது ஐயா அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்களும் கூட நான் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னாக்கா இதுக்குன்னு நீங்க வந்து ஒரு வாரம் மூணு நாள் முன்ன திட்டம் போடணும், ரெண்டு நாள் முன்ன திட்டம் போடுங்க, ரெண்டு நாள் முன்ன திட்டம் போடுங்க, சில நேரத்துல முதல் நாள் கூட திட்டம் போடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. திட்டம் போட்டு ஒரு பொருளை எடுத்துங்க, ஏதாவது செய்தித்தாளில் பாக்குறீங்க, ஏதாவது நூல்ல பாக்குறீங்க அப்படின்னா உடனே அந்த ஜூம் லிங்க் என்ன மந்த் மாசம் மாதம் நம்ம சந்தா கட்டணம் கட்டுறோம், உடனே நம்ம லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்ல எல்லாருமே சேர்ந்துருவாங்க. அதனால கருத்துக்கள் பரிமாறுவதற்கு இது மிகவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுல இன்றைய இது இந்த மருத்துவம்ன்றது ஆங்கிலம் ஆங்கிலம் மருத்துவம் ஒரு பக்கம் அலோபதி, இன்னொரு பக்கம் பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி யுனானி இப்படி இது இது ஒரு பாரம்பரியமான மருத்துவம். இப்ப நம்ம படபடப்பான பரபரப்பான உலகத்துல வாழ்கின்ற பொழுது நமக்கு இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா உடனே நம்ம என்ன செய்யறோம்னாக்கா சிலர்லாம் இப்ப செல்ஃப் மெடிக்கேஷன் தானே மருந்து எடுத்துக்கிறாங்க. சிலர் ஒண்ணு உடனே நான் மருத்துவத்தை போனோம் உடனே ஊசி போடணும், சிலர்லாம் கேட்கும்போது உடனே உடனே ஊசி போட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அது என்ன ஊசி, அது என்ன ஆன்டிபயோட்டிக்னா, அது எந்த எப்படி எவ்வளவு கோர்ஸ், ஏன்னா பொதுவா கொஞ்சம் அனுபவப்பட்ட மருத்துவர்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 to 6 days 5-6 நாளைக்கு அது பிரிச்சு கொடுப்பாங்க, 250 mg 500 mg பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு. அப்பதான் ஏன்னா ஸ்லோவா பாடி வந்து உடம்பு வந்து ஏத்துக்கணும். ஆனா இப்ப என்ன பரபரப்பான உடனே ஊசி போடணும், ரெண்டே நாள்ல சரியா போகணும் அப்படின்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பொதுவாக வந்து இந்த அசிடிட்டிக்கு அமிலத்தன்மைக்கு அவ்வளோ மருந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அசிடிட்டிக்கு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பான்-20 பான்டோப்ரோசால் டாம்ப்ரிடீன் பான்டீன்றது பான்டோப்ரோசால் 40 mg டாம்ப்ரிடீன் வந்து 30 mg அப்புறம் சோம்பிரசால் இப்படி அசிடிட்டி ஏறக்குறைய இந்த மருந்து இல்லாத அளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த அது அதுல போய் முதல்ல மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சிஸ்டம் நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்றதே தெரியல. ஏன்னா இவருடைய இந்த கொரோனா செகண்ட் 2வது அலையில கொரோனால என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மருத்துவ உலகத்துல, இதுல 67% இயற்கையாகவே நம்மளுடைய இந்தியர்களிடம் எதிர்ப்பு சக்தி இருக்கின்றது. இன்னைக்கு கொரோனா வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் அதாவது டெத்து வந்து 1.1-1.2% தான் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டது என்னமோ 3% மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க கொரோனா. ஆக்க நம்ம ரொம்ப பயந்தோம், ஒதுங்கி இருந்தோம், கட்டுப்பாடா இருந்தோம், மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது. ஆக மீதி 95% மக்கள் கிட்ட நம்மளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே இருக்கின்றது. என்ன காரணம், நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன், இந்த 5 அறுசுவையை வந்து நம்ம எல்லாரும் அவசியம் பரவலா பேலன்ஸ்டு டயட்னு சொல்லலாம். அறுசுவை அவசியம் சாப்பிடணும், ஏன்னா இனிப்பு காரம் இதுதான் நம்ம மெயினாக சாப்பிட்றோம். முக்கியமாக இந்த துவர்ப்பு இதெல்லாம் புளிப்பு அதிகமாக சாப்பிட்ற துவர்ப்பெல்லாம் அவசியம் சாப்பிடணும். ஆக நம்முடைய உணவு தான் முக்கியம். அடுத்தது இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் இப்போ நல்லாத்தூர்லேருந்து நான் பேசுகிறேன். நான் பொதுவாக முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமிக்கு நான் நல்லாத்தூரில் இருப்பேன். நான் இந்த போன வாரம் ஒரு தமிழ் பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றவர் அவருடைய குடும்பம் வந்து என்னை பார்த்தாங்க. நான் என்னுடைய மயிலத்தில் ஆசனத்தில் அமர்ந்து சமணங்கால் போட்டு தான் உட்காருவேன். நான் வர்றவங்களும் ஏறக்குறைய முடியாதவங்களுக்கு தான் இந்த நாற்காலி, முடிஞ்சவங்களாம் சமணங்கால் போட சொல்கிறது, முடியலன்னா நாற்காலி.
அப்போ உணர் அவங்க சன்னங்கால் போடுறாங்க, பத்து நிமிஷம் ஆச்சு, அவங்களால முடியல. இதில் வந்து 18 வயசு பொண்ணும் உட்காந்துருக்கு, ஒன்று 35-40 வயசு பெண்ணும் உட்காந்துருக்குறாங்க, முடியல, அவங்களால அந்த சன்னங்கால் போட்டு உட்கார முடியல. அப்போ என்ன காரணம்? உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, நம்முடைய பண்பாட்டிலேருந்து பழக்க வழக்கத்திலேருந்து மாறிட்டோம். சாப்பிட்றதே முறைப்படி பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்தான் சாப்பிட்ணும், தரையில் உட்காந்தான் சாப்பிட்ணும். அப்போ தரையில் உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முட்டிக்கால் போடும்போது ரெண்டு கால் இப்படி வந்து சேரும். அப்படி ரெண்டு கால் சேரும்போது என்ன, கால் மட்டும் சேரலை, அந்த இடத்துல கால் சேரும் போகும்போது நம்மளுடைய எலும்பு நரம்பு மண்டலமாகப்பட்டது, தலை வலிக்கும் போய் நம்மளை இயக்குது, ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னேன் நான். ஏமா நீங்க பண்ணீங்களோ இல்லையோ, குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க, தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன், 5:30, 6:30 எழுந்தவுடன், எழுந்த உடனே காலை கடன் பல் துலக்குதல் எல்லாம் முடித்துட்டு வெளியில போய் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியனை வணங்குங்கள். சூரியனை இப்படி இப்படி கும்பிட்றது இல்லை, உடம்பு வளையணும், உடம்பு வளையும் பொழுது இடுப்பு வளையும். அப்படி நீங்க ஒரு 9 முறை அப்படி சூரியனை கும்பிடும் போது அதே நேரத்தில் கும்புற வணங்குறதுக்கு சூரியனை கும்பிடணும் பண்ண சூரியனுடைய மந்திரங்கள் சொல்லலாம் இல்லையா, அப்பயே காத்தாலேயே நம்ம வேயூர் தோழிவங்கள் அது சொல்லலாம். ஏன்னா அதுல எல்லாம் அன்னைக்கு நாளெல்லாம் நல்லா இருக்கணும்ன்றது பொருள் அந்த பாட்டுல. அடுத்த நேரத்துல சூரியன்ல இருந்து ராகு கேது இந்த பாம்பு கிரகங்கள் வரைக்கும் அது நமக்கு நலம் தரக்கூடியதுன்றது அந்த பாட்டுல பொருள் இருக்குது. ஆக பாட்டையும் சொன்னாம இருக்கும், இறைவனுடைய அருளையும் பெற்றாம இருக்கும், சூரியனை வணங்கின மாதிரியே இருக்கு, நமக்கு உடம்புக்கு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னாக்கா இது இப்ப மருத்துவன்றது முதல்ல ஆள் பாதி ஆடை பாதி, நம்ம முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம முதல்ல சரி பண்ணணும், சரி பண்ணணும். அப்படி உடம்புல வந்து நம்ம அதுவே பாதி இயற்கை, பாதி உயிர்ப்பயிற்சி நம்ம செய்யறோம். அப்படி செய்யாதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன இருந்தாலுமோ, என் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் வந்துருக்கு, சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே டயாக்டிக் ஆயிட்டாங்க, ப்ரீ டயாக்டிக் ஆயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, உடற்பயிற்சி இல்லை அவங்களுக்கு. இது இது ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம அடுத்தது சென்ற வாரம் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நான், அதில் விட்டமின், இப்போ நம்ம ஏபிசிகே இதெல்லாம் விட்டமின் சி பார்க்குறோம், ஈலாம் டி, டி வந்து இயற்கையாக சூரியனில் தான் கிடைக்கும், இல்லை நம்ம பாலில் கிடைக்குதுன்றாங்க. பட் அதிக பலமாக கிடைக்கக்கூடியது விட்டமின் டி வந்து சூரியனில் தான் கிடைக்கும், எக்ஸ்போஸ் டு சன்லைட், சூரிய வெளிச்சம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விட்டமின் டி. அது எதுக்குன்னா அந்த எலும்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஆக எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு வந்து இப்போ நிறைய பேர் அது இந்த கொரோனா வந்த பிறகு பல பேர் வீட்லேயே முடங்கிட்டாங்க. சிலர்லாம் நான் பார்க்குறேன், 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அவர் நேரில் பார்க்கும்போதும், இல்லை இந்த இதில் இதில் ஃபோன் டேப்பில் பார்க்கும்போதும் பார்க்குறேன்னு முகம்லாம் மாறி இருக்கு, இந்த பேல் பேலுன்னுவாங்க, அதாவது ஒரு வெடுத்த மாரி ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்க, அவனுடைய தே நாட் எக்ஸ்போஸ் டு ஹீட், தே நாட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் அப்படின்னும் போது சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாறி இருக்கு. அடுத்தது போன வாரம் நான் செய்தி படித்தேன், விட்டமின் ஜின்னு ஒன்று படித்தேன் நான், விட்டமின் ஜி, அதுனா விட்டமின் ஜி ஐ நோ மெடிக்கல் ஃபீல்டில் அப்படி என்னன்றது, ஐ டோ நாட் நோ த டெஃபினேஷன் ஆஃப் விட்டமின் ஜி வாட் இட் கண்டைன்ஸ். அது என்ன, அவர் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னாக்கா, விட்டமின் ஜி என்றாலே யூ ஹாவ் டு வாக் ஆன் த கிரவுண்ட், தரையில் வெறுங்காலில் நடக்க வேண்டும், வெறுங்காலில் நடக்க வேண்டும். அப்படி வெறுங்காலில் நடக்குகின்ற போது நமக்கு காலினுடைய பாதங்கள் தரையில் பட்டு நடக்கின்ற பொழுது அப்போ என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து அக்குபங்கச்சர்ன்ற மாரி நம்மளுக்கு அங்கேயே இயங்குது, ஆக்டிவேட் ஆகும். ஆக எதுக்கு சொல்கிறேன்னா, இயற்கையோடு நாம் வாழ வேண்டும். ஏன்னா இன்றைக்கி உண்மையிலே சித்தா மருந்து ஹோமியோபதி ரெண்டுத்துக்கும் சொல்ல போனாக்கா, இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவ அலோபதி வந்து இமிடியட் ரிலீஃப், சில அறுவை சிகிச்சை சர்ஜரிக்கு சிலது நல்லாயிருக்கு, ஆனால் நீண்ட காலத்திற்கு நம்மளுடைய உடம்பாகப்பட்டது 70-80 வயதானாலும் கூட நம்ம உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னாக்கா, அதுக்கு நம்ம வி ஹாவ் டு கோ ஃபார் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி, இதுக்கு தான் நம்ம போக வேண்டும், இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். சித்தாலாம் முழுக்க முழுக்க மூலிகை பொருள்கள், சிலதெல்லாம் இந்த கீரைகள் காய வச்சு இதை குடம்புடைச்சதுன்னு வாங்க, ப்ராசஸ்டு ஒன், இப்படி செய்யக்கூடியது தான் பல இந்த நாட்டு இந்த இந்த ஹோமியோபதி சித்தா இதெல்லாம் இருக்கக்கூடியது. அம்மா கோயம்புத்தூர்லேருந்து நிரஞ்சனா தேவி அம்மா பார்த்த நாடு உண்மையிலே, இப்போ நம்ம இந்த ஆயுர்வேதா சிஸ்டம்னோடனே
நான் கேரளாவில் போய் பார்த்துருக்கேன், ரெண்டு கூட கூட போயிருக்கேன், ரெண்டு நாள் தங்கியிருக்கேன் நான். அதில் 10 நாள் ட்ரீட்மெண்ட்டு, 8 நாள் ட்ரீட்மெண்ட்டு என்ன சிலருக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பல பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நீ கேரளாவில் ஸ்ப்ரெட் ஓவர் அக்ராஸ் தி கேரளா, நீங்கள் பல வெளிநாட்டுலாம் வந்து பேக்கேஜ் மாதிரி 10 டேஸ், 15 டேஸ், 21 டேஸ் அங்கே வந்து தங்குறாங்க. இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதனா காத்தாலேருந்து எல்லா நேச்சுரலாக இருக்கும், எல்லாமே அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும்பொழுது உடம்பையே நம்ம ஆன்டிஆக்சிடென்ட் வாங்க, அதாவது தேவையில்லாத சத்துக்கள்லாம் உடம்புல இருக்கு, அதெல்லாத்தையும் அவங்க குதிக்கிறாங்க, விளக்கிடுறாங்க. அப்போ விளக்கி நம்ம இந்த 21 நாள், 15 நாள், 10 நாளில் வெளில அனுப்பும்போது நம்மளுடைய உடம்பாகப்பட்டது எப்படி ஒரு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக அனுப்பக்கூடிய வகையில் அனுப்புகிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த கொரோனாவில் போன வருஷமே எங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்னாக்கா, மயிலத்துலேயோ பொம்மைப்பாளையத்தில் ஒரு ஆயுர்வேதா ஒரு சென்டர் மாரி உருவாக்கலாம்னு எங்களுடைய திட்டம். அது என்ன அப்படின்னாக்கா, நடுவில் ரெண்டு இடத்துல ஒரு ரெண்டு பொட்டா மாரி போட்டுறதுங்க, அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் இந்த மசாஜ் இதெல்லாம் ஆகுது திங்ஸ். அது இப்போ சுற்றி ஒரு பத்து குடில்கள் மாரி, இந்த குடில்களில் பத்து இடத்துல வந்து அதாவது அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து வரலாம், இல்லை தனியாக வரலாம். அப்படி வருகின்ற போது அந்த 10 நாளும் அங்கே தங்கி அந்த ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை அந்த மருத்துவ சிகிச்சை ட்ரீட்மெண்ட். அப்படி வரும்போது இந்த சென்டருக்கு வந்து பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுடைய குடிலுக்கு அவங்க போயிடலாம். இப்படி ஒரு 10 நாள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது ஒன்று, ரெண்டாவது மன நிம்மதி கிடைக்கிது ஒன்று, ரெண்டாவது வாழ்க்கை என்ன சிந்தித்து பார்க்கக்கூடியது என்னன்றது அது அவங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இந்த 3 நாட்டு மரு இந்த ஹோமியோபதி ஆயுர்வேதா சித்தா வந்து ரொம்ப முக்கியம், அவசியம் பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். வாழ்க்கை முறை இல்லாமல் இப்போ இன்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட்டுன்றாங்க பாருங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் போய் சாப்பிட்டனுடைய விலை வந்து உடம்பு வந்து எக்காரணத்தை கொண்டு நம்மளால வெளியில வர முடியாது, அதெல்லாம் முடியாது. ஏன்னாக்க எதுக்கு சொல்றேன்னா, திருமூலர் எல்லாம் இன்னைக்கு திருமூலர் நம்ம திண்டிவனம் ஒரு அம்மா, ஒரு ஞானஜோதின்ற அம்மா, மயிலம் கல்லூரி மடமும் சேர்ந்து திருமூலரை பத்தி இந்த 3047 பாடல்களை கிட்டத்தட்ட அந்த அம்மா 216 நேரம் தொடர்ந்து பண்ணாங்க. அந்த அம்மா தொடர்ந்து 186 ஆசிரியர்களை வச்சு 216 மணி நேரம் அந்த அம்மா பண்ணாங்க. தொடங்கி வச்சதும் நம்ம தான் தொடங்கி வச்சோம், முடிவுரையும் நம்ம தான் முடிச்சு வச்சோம் நம்ம. அப்போ ஒரு செய்தி சொல்லும்போது நான் முடிவுரையில் சொன்னேன், திருமந்திரத்தில் சொல்லும்போது திருமந்திரத்தினுடைய செய்திகளெல்லாம் எங்களுடைய சுப்பிரகாசர் சித்தாந்த சிகாமணியிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சித்தாந்த அந்த திருமூலருடைய பல செய்திகள் பார்க்க போனாக்கா, ஏன்னா நம்மளுடைய அதாவது நம்முடைய சுப்பிரகாச சுவாமிகள் இன்னைக்கு தமிழ் உலகத்துக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு பிறகு வந்து எல்லா செய்தியும் கொடுக்கக்கூடிய ஒரே புலவர், ஞான புலவர் தானே நம்மளுடைய நல்லாற்று சுப்பிரகாச சுவாமிகள் தான். இங்க அவருடைய சித்தாந்த சிகாமணி அப்பொழுது அந்த திருமூலர்ல என்னென்ன இருக்குதோ அதை இன்னும் இவர் வந்து ரிஃபைன் நல்லா விரிவாக்கம் செய்து அவர் சித்தாந்த சிகாமணியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சித்தாந்த சிகாமணியில அவர் சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்றாரு, நம்ம வெளியிலனா நம்ம மந்திரம் சொல்றோம், நம்ம வீட்டுல சொல்றோம், இத்திலிங்கத்துக்கு சொல்றோம், கோயில சொல்றாங்க மந்திரங்கள், இது ஒரு சிறப்பு. அடுத்தது முணுமுணுக்கணும், ஓம் நமோ நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் முணுமுணுக்கணும். இது வந்து மந்திரங்கள் வெளிப்படையா சொல்றதை காட்டிலும் 100 மடங்கு மதிப்புன்றார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, மானதம் சொல்றாரு. மூணாவது என்னன்னா, மனசுக்குள்ளேயே சொல்லணும், மனசுக்குள்ளேயே சொல்லும்போது உங்களுடைய தவமாகப்பட்டது ஞான நிலை உங்களுக்கு உயரும். இது வந்து அந்த முதல்ல சொன்னதை காட்டிலும் 1000 மடங்கு, வெளியில மந்திரம் சொல்றதை காட்டிலும் 1000 மடங்கு அந்த மனசுக்குள்ளேயே ஞானம் சொல்ல அந்த மந்திரங்களை சொல்லும்பொழுது 1000 மடங்கு மதிப்புடையது அப்படின்னு நம்ம சுப்பிரகாச சுவாமி சித்தாந்த சிகாமணி சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னாக்கா, நல்லதொரு திட்டமாக திரு தியாகராஜன் அவர்களும் நம்ம வீரசைவத்தினுடைய அன்பர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள், 3 மருத்துவ நிபுணர்கள் பேச இருக்கின்றார்கள். ஆக அவருடைய பேச்சை கேட்டு என்ன வழிமுறைகள் என்ன என்று கேட்டு, இது ஒரு எதிர்காலத்தில் இது அடிக்கடி இந்த போல கூட்டங்கள் நடைபெற வேண்டும், ஒரு அவசியம் மாதத்துக்கு ஒரு முறை. ஏன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் போன வாரம் நீங்கள் படிச்சீங்க, அனைத்து சமூகத்தில் அர்ச்சனாகலாம் ஒரு செய்தி நீங்கள்லாம் படிச்சீங்க. அதில் வந்து அதில் நம்ம அடுத்த நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காணும்போது நான் சில சொன்னேன், இது எங்களுடைய வீர சைவ கொள்கை. வீர சைவம்ன்றது வந்து லிங்கத்தை பசவேசர் 12ஆம் நூற்றாண்டிலே வீர சைவத்தை தூக்கி வைத்தார், இஷ்டலிங்கம் அணிந்ததுனாலே உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறான்
அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னான். அதோடு மட்டும் நம்முடைய சுப்ரா சுவாமி நன்னறியிலே 22வது பாடல்களை குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் யார் யார் மனிதன் என்பதை சுப்ரா சுவாமியில் அனைவரும் உயர்த்தி பார்க்க வேண்டும், சரிசமமாக பார்க்க வேண்டும். சுப்ரா சுவாமி குறிப்பிட்டதான் அந்த செய்தியை சொன்னேன். இது சொன்ன வீரசேவர் என்ற சொன்னாலே நமக்கு பொறுப்பு இருக்கின்றது. நாம் இஷ்டலிங்கத்தை அறிந்தவருடைய நோக்கமே காரணம் என்ன அப்படின்னாக்கா, இறைவன் நம்மளிடம் வந்துவிடுகின்றான். நாம் எந்த ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட இஷ்டலிங்கத்தை அணிந்த பிறகு நாம் உயர்ந்தவனாக பார்க்கப்படுகின்றோம், உயர்ந்தவனாக எண்ணப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் சமூகத்திலே அனைவரும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை வீரசைவனுக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, வீரசைவன் என்று அனைத்து அனைவர்களையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை வீரசைவத்திடம் இருக்கின்றது. ஏன்னா இதோ நம்முடைய வீரசைவத்தை வந்து ஒரு குறுகிய பாதையில கொண்டு போயிடக்கூடாது. வீரசைவந்த பரந்த உலகம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடியது நம்முடைய வீரசைவம் என்பதை உணர்த்த வேண்டும். அந்த வகையிலே பல்வேறு இடங்களிலே பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கின்றார்கள். வீரசைவத்தினுடைய லிங்கதாரணத்தினுடைய சிறப்பை அவர் உணர வேண்டும். உணர்ந்து எதிர்காலத்திலே நம்முடைய பசுவேசர், நம்முடைய சுப்ரா சுவாமிகள், நம்முடைய சாந்தலிங்க சுவாமிகள், நம்மளுடைய விருதாஜலம் சுவாமிகள், இப்படி வீரசைவ பெருமக்கள்லாம் கும்பகோள சுவாமிகள் இவங்களாம் சொன்ன வீரசைவத்தினுடைய அடிப்படையில் வீரசைவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அறிவிலே சொல்லி இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்தித்தே மிக்க மகிழ்ச்சி. அனைத்து பெருமக்களையும் இந்த ஜூம் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் இதனுடைய செய்திகளை எல்லாம் கேட்டு இன்புற்று வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதால ஏஞ்சோ பல்ல வழக்கம்னா உடனே டீ சாப்பிட்டோம் படுத்தோம் கிடைக்காது. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்கள். அதால ஏஞ்சோன்னா பல்லு வளைக்கிட்ட சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்யுங்கள். தோப்புக்காரணம் போடுங்க, ஒரு 6 தோப்புக்காரணம் போடுங்க. 6 தோப்புக்காரணம் போடும்போது முட்டி கிட்டி இடுப்பு எல்லாம் உங்களுக்கு ஃபிளெக்சபிள் ஆகிடும். அடுத்து இந்த இடத்துல கொட்டும் போது ஆக்டிவேட் ஏற்கும் உங்களை அந்த அளவுக்கு உடம்பை நாம் பாதி அளவு பாதி வியாதிகள் வராத அளவுக்கு நம்முடைய உடம்பை நாம் நம்மளே இயக்க வேண்டும் என்ற அளவிலே சொல்லி ஏற்பாடு செய்த போற்றுவதற்குரிய திரு தியாகராஜர் அவர்களுக்கும் அவரை சேர்ந்த வீரசைவத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இது முழுக்க கேட்டுக்கொண்ட அனைத்து வீரசைவ சான்றோர்களுக்கும் தாய்மார்களும் குழந்தைகளுக்கும் வார்த்தைகளை கூறி நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடு நன்றாக இருக்கும் சொல்லி குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி உங்களை வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் சுபாமி. நன்றி சுவாமிகள்.